நீங்கள் என் மாளிகைக்கு என்னை காண வருவீர்கள் அல்லவா? நிச்சயம் வருவேன் இளவரசே. அல்லாவின் கருணை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். தங்களுடைய பெயரும் புகழும் வானளவு உயர்ந்திருக்கும். தாங்கள் மனதளவில் மிகவும் உயர்ந்தவர். அந்த குதா எல்லா சந்தோஷத்தையும் தங்களுக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்களா? பிறகு நீக்காதீர். செல்வம் பெரியம்மா. இவ்வாறு இல்லை சலீம். இளவரசர் சலீமாக வர வேண்டும். முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசாக திரும்பி வர வேண்டும். ஆடைகளை மாற்ற வேண்டும் அல்லவா? செல். என்ன நடக்கிறது? எதற்கு இந்த அலங்காரம் எல்லாம்? ஜோதா, இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன விஷயம் அத்தை? இன்று மிகவும் முக்கியமான நாள் ஜோதா. அதற்கு நீதான் காரணம். என்னால் தான் இது அனைத்தும் நடக்கின்றதா? எனக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு என்ன முக்கியமான நாள் இன்று? என்ன விசேஷம் அத்தை? எனக்கு எதுவும் ஞாபகம் வரவில்லை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய். பாத்திமா பிவியின் பேரன் காதிருக்க சுயநினைவு வந்துவிட்டது. ஜலால் காதர் இங்கு அனுப்பி வைத்து சலீமை திரும்பி அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையாகவா? என்னுடைய சலீம் இங்கு வருகிறானா? ஜோதா, இது நீ மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். ஜோதா, இது மிகவும் சந்தோஷமான விஷயம் அத்தை. இது ஆனந்த கண்ணீரத்தை. என் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி விட்டார். காதலுக்கு குணமாகிவிட்டது. நம்முடைய சலீம் அரண்மனைக்கு வரப்போகிறார். என் பிள்ளையை வரவேற்க வேண்டும். நானே சென்று அவனை அழைத்து வர போகிறேன். அதோடு என் சலீமை நான் கட்டி அழைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஷேகுபாபாவை அழைத்து வர சென்று விட்டால் பிறகு அவன் தன் தாயின் கையால் செய்த உணவை எப்படி உண்பான் ஜோதா பேகம்? கவலைப்படாதீர்கள். தோடர்மல் அவர்களும் ருக்கையா பேகமும் அவரை அழைத்து வர சென்று விட்டார்கள். அநேகமாக இந்நேரம் அவர்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியா? அப்படியென்றால் சரி. ருக்கையா பேகம் அவனை அழைக்க சென்றிருக்கிறார். நல்லவேளை நான் போகவில்லை. நான் அவனை வரவேற்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அரண்மனை வண்ணமயமாக இருக்க வேண்டும். ரங்கோலி என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவனுக்கு பிடித்த உணவை சமைக்க வேண்டும். பாயசம், அல்வா, லட்டு அனைத்தும் செய்ய வேண்டும். நான் வழியை கூட மறந்து விட்டேன். வருகிறேன் அத்தை. சலீம் வருகின்றான். வெகு நாட்களுக்கு பிறகு ஜோதா பேகத்தின் முகத்தில் சிரிப்பை பார்க்கிறேன். பெண் இருக்காதா? அவள் ஒரு தாயாயிற்றே. சலீம் திரும்பி வருகிறான் அல்லவா? அல்லாவுக்கு தான் கோடி நன்றி. இந்த மாளிகையின் சந்தோஷம் திரும்பிவிட்டது. நானும் என் பேரனை காண ஆவலோடு இருக்கிறேன். இனி அவனை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஆனால் என் குழந்தை கொஞ்சதற்கு எனக்கு யாரும் வாய்ப்பளிக்க மாட்டீர்கள் போல் இருக்கிறதே. தாங்கள், ருக்கையா பேகம், சலீமா பேகம், அம்மாக்களை இவ்வளவு பேர் இருந்தால் பிறகு நான் எங்கே செல்வது? என் குழந்தையை எப்போது கொஞ்சுவது? நிச்சயமாக. சலீம் எங்கள் அனைவருக்கும் உயிரானவன் அல்லவா? பாருங்கள். சலீம் வரை ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? முகலாய ராஜ்யத்தின் இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். இளவரசர் சலீம், இளவரசர் சலீம், இளவரசர் சலீம்!
அன்னை மாளிகையில் தான் இருக்கிறார். இருந்தும் என்னை காண வரவில்லை. அப்படி என்றால் அவருக்கு என் மீது பாசம் இல்லை என்று அர்த்தம். நில் சலீம். சலீம் தவறு செய்திருக்கிறான் என்றால் நிச்சயம் அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இதோ பார் சலீம், ஒரு தாய் தன் குழந்தைக்காக உயிரையும் தியாகம் செய்வாள். ஆனால் உனது தாய் அந்த நம்பிக்கை துரோகி ராஷித் கானை மன்னித்து விட்டு விட்டார். உன்னை தாக்க வந்தவனுக்கு அவன் அடைக்கலம் கொடுத்தவன். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் ரஷீதிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவரை அடித்திருக்கிறீர்கள். அதனால் அவர் மனம் நிச்சயம் புண்பட்டு இருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா சலி, உனது அப்பா ஹுசூர் அவர்கள் ராஜமாதா கூறுவதை அப்படியே கேட்டுவிடுவார். பெரியம்மா, தந்தையும் அன்னையும் தங்களோடு வரவில்லையா? ஒருவேளை அவர்களுக்கு நீ திரும்பி வருவதை விட முக்கியமான வேலை இருந்திருக்கலாம். சலீம், இன்று நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று வார்த்தைகளால் கூற முடியாது. பாட்டி அவர்களே, கண்ணே சலீம், நீ எவ்வாறு உள்ளாய்? வாழ்த்துக்கள் சலீம். வாழ்த்துக்கள் சலீம் அண்ணா. வாழ்த்துக்கள் சலீம். வாழ்த்துக்கள் சலீம் அண்ணா. என்னோடு வா சலீம். என்ன சலீம், எனக்கு இந்த பூக்கோளம் மிகவும் பிடித்திருக்கிறது. நான் இரவு முழுவதும் இதன் அருகில் அமரப்போகிறேன். நான் இதை பாதுகாக்க போகிறேன். ஏனென்றால் இதை யாரும் கலைக்க கூடாது அல்லவா? அப்படியா, உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அப்படி என்றால் சரி, இனி எந்த விசேஷமாக இருந்தாலும் உனக்காக இந்த கோலத்தையே நான் போடுகிறேன். சரியா, வா, நீயும் போடு. இந்த பூவை எடுத்துக்கோ. சலீம் தவறு செய்திருக்கிறான் என்றால் நிச்சயம் அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைக்காக உயிரையும் தியாகம் செய்வாள். ஆனால் உனது தாய் அந்த நம்பிக்கை துரோகி ராஷித் கானை மன்னித்து விட்டுவிட்டார். உன்னை தாக்க வந்தவனுக்கு அவன் அடைக்கலம் கொடுத்தவன். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் ரஷீதிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவரை அடித்திருக்கிறீர்கள். அதனால் அவர் மனம் நிச்சயம் புண்பட்டு இருக்கும்.
சலீம். அட, இந்த கோலத்தை யார் கலைத்தது? அது சரி, காற்றில் கலைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சலீம், இங்கு பார்த்தாயா உனக்காக என்ன எடுத்து வந்திருக்கிறேன் என்று? இதை பார், இன்று உன்னுடைய அம்மா உனக்கு பிடித்தவைகளை சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்தாயா சலீம், உனக்கு பிடித்தவைகளை நானே என் கைகளால் செய்திருக்கிறேன். முந்திரி ஹல்வா, பாயசம் உனக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா? இந்தா. எனக்கு பசியில்லை. எப்படி பசி இல்லாமல் இருக்கும்? ஒரு முறை சாப்பிட்டு பார், பிறகு பசி எடுக்கும். எனக்கு வேண்டாம் என்று கூறினேன் அல்லவா? பாட்டி அவர்களே, ஒரு வாய் சாப்பிட்டு பார், பிறகு தானாக பசிக்கும். நான் உண்ண மாட்டேன் என்றேன் அல்லவா? தாங்கள் ஷேகு பாபாவை நினைத்து கவலையாக இருக்கிறீர்கள் என்பது தெரியும். ஷேன்ஷா, எனக்கு எதுவும் சரியாக படவில்லை. நீங்கள் மிகவும் யோசிக்கிறீர்கள் ஜோதா பேகம். ஷேகு பாபா இப்போது நம் மீது கோபமாக இருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அவன் சிறு குழந்தைதானே. இல்லை, என்னுடைய உள் மனதிற்கு இது வேறு விஷயமாக தெரிகிறது. சரி, அது வேறு விஷயம் என்றால் சிறிது காலம் போகட்டும். இப்போதுதானே ஷேகு பாபா நம்மோடு திரும்ப வந்திருக்கிறார். ஒருவேளை அவர் மிகவும் கோபமாக இருந்தால் ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும். ஷேகு பாபா உங்கள் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார். உங்களிடம் சரியாக பேசவும் இல்லை. சரி, அவனை விட்டு பிடியுங்கள். நீங்கள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். கவலைப்படாதீர்கள், அந்த அல்லாவின் கருணையால் அனைத்தும் சரியாகிவிடும். கடவுள் அருளால் நீங்கள் கோருவது போலவே நடக்க வேண்டும். நிச்சயம் நடக்கும். சலீம், வாருங்கள், பயிற்சிக்கான நேரமாகிவிட்டது. வெளியே அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னவாயிற்று? எங்களுடைய இளவரசர் எதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? அண்ணா அவர்களே, தந்தையின் விஷயத்தில் எடுத்த முடிவானது சரிதான் என்று தாங்கள் எண்ணுகிறீர்களா? அவர் எனக்கு தண்டனை கொடுத்தாரே, அது சரிதானே? சலீம், தண்டனையால் செய்த குற்றத்தை சரி செய்ய இயலாது. அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நியாயம் என்பது அனைவருக்கும் சமமானது. பாரபட்சம் பார்த்தால் அதுவே குற்றமாகும். ஷகன்ஷா தங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார், தண்டனை அல்ல. ஆனால் நான் செய்த தவறு தெரியாமல் நடந்தது. தெரியாமல் ரசீத் கான் கூட தவறு செய்தார். அவரை மன்னித்து விட்டார்கள். என்னை மட்டும் ஏன் தண்டித்தார்கள்? இந்த விஷயமெல்லாம் தங்களுக்கு இப்பொழுது புரியாது. தாங்கள் ஷகன்ஷா ஆகும் பொழுதுதான் அது புரியும். ஷகன்ஷா ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பு பல விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் பாரபட்சமே பார்க்க கூடாது. அதையெல்லாம் தங்கள் மனதில் இருந்து எடுத்து விடுங்கள். வாருங்கள், பயிற்சி செய்வோம். வாருங்கள். அனைவரும் பயிற்சி செய்ய தயாரா? தயார், தயார். ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஹன்ஷா. வணக்கம். அஸ்ஸலாம். இன்று ஷேகு பாபாவோட பயிற்சியில் நானே ஈடுபடுகிறேன். மற்ற குழந்தைகளுக்கு நீ பயிற்சி கொடு ரஹீம். வாருங்கள் ஷேகு பாபா.
வாருங்கள், பயிற்சியை ஆரம்பிக்கலாம். போதும், மற்றவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் என்னோடு வாருங்கள் ஷிக்கு பாபா. ஆரம்பியுங்கள். என் மீது தங்களுக்கு கோபமா? எதற்காக இவ்வளவு ஆக்ரோஷம்? ஏனென்றால் தாங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள். நீங்கள் அவ்வாறு எனக்கு தண்டனை தந்திருக்க கூடாது. ஷேக்கு பாபா, நீங்கள் ஒரு குழந்தை, நான் எதற்காக செய்தேன் என்பது உங்களுக்கு புரியாது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நான் என்ன செய்தேனோ அதை உங்கள் நலனுக்காகவே செய்தேன். நான் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுத்தர விரும்பினேன். நீங்களும் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் ஷேக்கு பாபா. நீங்கள் பெரியவனான பிறகு நான் எதற்காக இப்படி செய்தேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு எப்போதும் கெடுதல் செய்ய மாட்டேன், நன்மையை மட்டுமே செய்வேன். சரி, போகட்டும். சரி, கோபத்தை விட்டுவிட்டு தாங்கள் என்னிடம் வாருங்கள். இல்லை, நான் வரமாட்டேன். தாங்கள் எனக்கு நியாயம் வழங்கவில்லை. நான் சஹன்ஷாவாக இருந்திருந்தால் இது போன்ற தண்டனையை யாருக்கும் தந்திருக்க மாட்டேன். சரி, ஒருவேளை நீங்கள் சஹன்ஷாவாக இருந்திருந்தால் எது போன்ற தண்டனை கொடுத்திருப்பீர்கள்? அதை நான் எப்போது செய்வேன் என்றால் நான் சஹன்ஷா ஆகும் போது. இப்பொழுது நான் செல்கிறேன். நான் பயிற்சி எடுக்க வேண்டும். நான் சஹன்ஷாவாக இருந்திருந்தால் இது போன்ற தண்டனையை யாருக்கும் தந்திருக்க மாட்டேன். ஷேன்ஷா, நான் உங்கள் மீது கோபமாக உள்ளேன். நான் என்ன தவறு செய்தேன்? செய்திருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் என் மகன் இங்கு வந்திருக்கிறான். அதற்குள் யுத்த பயிற்சிக்கு அனுப்பிவிட்டீர்கள். இரவு அவன் சரியாக உண்ணவில்லை. அதனால் காலையில் அவனுக்கு பிடித்த உணவை சமைத்திருக்கிறேன். அதற்குள் நீங்கள் அவனை அனுப்பி வைத்து விட்டீர்கள். ஜோதபேகம், நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறீர்கள். ஷேக்கு பாபா உங்களுக்கு மகன் மட்டுமல்ல, வருங்காலத்தில் இந்நாட்டை ஆளப் போகிறவர். தொடர்ந்து யுத்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிரமாதம், நன்றாக சமாளிக்கிறீர்கள். அவன் பயிற்சிக்கு சென்று விட்டான். ஆனால் நான் இங்கு அவனை கொஞ்சம் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜோதாபேகம், நீங்கள் ஷேக்கு பாபாவை கொஞ்சுவதற்காக காத்திருக்க வேண்டாம். ஷேக்கு பாபா தங்களிடம் வரும் வரை நீங்கள் என்னை கொஞ்சலாம் அல்லவா? முடியாது. யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு தான் கொடுப்பேன். சரியாகத்தான் கூறினீர்கள். யாருக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அதுதானே அவர்களுக்கு கிடைக்கும். ஷேன்ஷா, ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? எதை நினைத்தாவது கவலைப்படுகிறீர்களா? ஷேக்கு பாபா என்னோட மகிழ்ச்சியாக இல்லை ஜோதாபேகம். அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், நான் வேண்டுமென்றே அவனுக்கு தண்டனை கொடுத்ததாக நினைக்கிறான். நான் பாடம் கற்றுக் கொடுக்க தான் நினைத்தேன். நானும் எதிர்பார்க்கவில்லை சலீம் இதை இவ்வளவு பெரிதாக எடுத்துக் கொள்வான் என்று. நான் நினைத்தேன் சிறுவன் தானே, சிறிது நேரம் கோபமாக இருப்பான், பிறகு. நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் ஏதாவது செய்து அவன் மனதை மாற்றுகிறேன். அவன் நம்முடைய குழந்தையாயிற்றே, எவ்வளவு நேரம் நம் மீது கோபப்படுவான்? மகாராணி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் அத்தை. நலம் உண்டாகட்டும் ஜலால். சலீம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறான். அந்த சந்தோஷத்தை மாளிகையில் கொண்டாட விரும்புகிறேன். சரிதானே ஜலால்? தாயே, தாங்கள் ஷேக்கு பாபாவிற்கு பாட்டியாவீர்கள். உங்களுக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. அதோடு என் பிரச்சனையையும் தீர்த்து விட்டீர்கள். சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள். ஒரு தாயிடம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும் என்று. நீ என்ன கூறுகிறாய்? ஒன்றுமில்லை அத்தை. அது சலீம் எங்கள் மீது கோபமாக இருக்கிறான் அல்லவா? அதான் இந்த ராஜ விருந்தின் மூலமாக அவன் மனதை மாற்றலாம் அல்லவா?